இந்த வீடியோவில் நாங்கள் லராவல் ப்ராஜெக்ட் ஒன்று ரன் பண்ணிக்க எங்களுக்கு ஒரு டாக்கெட் கிளாஸ் டஸ்ட் நாட் எக்ஸ்ட் வார எரரை வந்து எவ்வாறு இல்லாமல் செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் இந்த லராவல் ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்க எங்களுக்கு டாக்கெட் கிளாஸ் டஸ்ட் நாட் எக்ஸிட் என்ற ஒரு எரர் வருது. இதை வந்து எல்லாம் எப்படி வந்து இல்லாமல் செய்யணும்ன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில். இப்போ நாங்கள் இதில் கொடுத்த ரூட்டை வந்து நாங்கள் வேறு விதமாக கொடுத்தா தான் இந்த எரரை வந்து நாங்கள் இல்லாமல் செய்யலாம். முதல் நான் கிரியேட் பண்ணின ஸ்டூடெண்ட் கிரியேட் கண்ட்ரோலர் அதுக்குரிய நான் ரவுட்டை வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஒரு ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ரவுட் கோலன் கோலன் கொடுத்து இதில் தரப்பட்டது போல் இந்த முதல் கொடுத்ததை கமெண்ட் பண்ணிவிட்டு கெட்டுட்டு உள்ளுக்க வந்து கொடுக்கணும். அதை வந்து இன்சர்ட்ன்றது தான் கொடுக்குறேன். அங்கால வந்து கமா கொடுத்து அந்த பிரக்கெட் ஒன்றை ஓப்பன் பண்ணி அந்த பிரக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து அந்த கண்ட்ரோலன்றதை கொடுக்கணும். ஸ்ட்ரோக் கிரியேட் கண்ட்ரோலர் அதான் வந்து எங்களோட கண்ட்ரோலன்ற நேம். அதை கொடுத்துட்டு கமா கொடுத்து அங்கால வந்து மெதேட்டை கொடுக்கணும். எந்த மெதேட்டு இப்போ மெதேட்டுன்ற நேமை வந்து அங்கால வந்து கொடுக்கணும். கோலன் கோலன் கொடுத்து கிளாஸ் கொடுத்து கமா கொடுத்து அதுக்குள்ளே வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுற இன்சர்ட் ஃபார்ம்ன்ற அந்த மெதேட்டை வந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணினோம்டா எங்களுக்கு வந்து அந்த எரர் வராது. இப்படி தான் வந்து டாக்கெட் கிளாஸ் டஸ்ட் நோட் எக்ஸ்டிட் இல்லாமல் செய்கிறது. அந்த நாங்கள் இப்படி கொடுத்துட்டு ரன் பண்ணினோம்டா எங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து வராது. மேலும் இதுபோன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.